இன்றைக்கி நாம் பேசக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இருக்குது. முதல் கேள்வி என்னென்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1938 நடைபெற்றது. அந்த காலகட்டத்தில் அந்த போராட்டத்துக்கு தலைமையேற்ற பல்வேறு தலைவர்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. குறிப்பாக வந்து நாமல சோமசுந்தர பாரதி, மறைமலை அடிகள், ஆனால் பெரியார் என்கின்றவர் வந்து அதுக்கு தலைமை ஏற்கலைன்னு சொன்னீங்க. இது எல்லாமே பழைய வரலாறு, முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த வரலாற்றை வந்து எடுத்து புரட்டி பார்ப்பதற்கான நிலை என்ன? வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது கடந்த காலங்களில் நிகழ்ந்த அந்த நிகழ்வுகள் வந்து எப்பொழுதுமே முடிந்து போன நிகழ்வுகள் கிடையாது. அந்த பல நிகழ்வுகளினுடைய ஒரு தொடர்ச்சி தான் வரலாறு என்பது. அந்த ஒவ்வொரு வரலாறும் ஒரு பாடத்தை அந்த வரலாற்றுக்குரிய மக்களிடத்திலே தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கும். அந்த வரலாற்று பாடத்திலே தோல்விகள் இருக்கும், வெற்றிகள் இருக்கும். தோல்விகள் எப்படி ஏற்பட்டது, அந்த தோல்விகளுக்கு யார் காரணம் என்பதையெல்லாம் அந்த வரலாற்றுக்குரிய மக்கள் தங்களை தாங்களே ஆய்வு செய்யும்போது, எதிர்காலத்திலே அந்த வரலாற்றை அடிப்படையாக வைத்து தங்களுடைய வெற்றிக்கான அடிப்படையை அமைப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நம்ம மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது ஏதோ இந்தியை மட்டும் எதிர்த்த போராட்டம் கிடையாது. இந்தியை தமிழர்கள் எதிர்த்ததோடு தமிழர்களுடைய அடையாளங்களை எப்படியெல்லாம் அவர்கள் அங்கே ஏற்படுத்தி கொண்டார்கள் என்கின்ற பார்வை மிக முக்கியமான பார்வை. அந்த அடையாளங்களின் தொடர்ச்சியாக தமிழர்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற தங்களுடைய அந்த அதிகாரத்தை நோக்கிய பயணத்தை எப்படி மேற்கொண்டார்கள் என்பது அடுத்த பார்வை. இந்த இரண்டு பார்வையும் தமிழர்கள் பார்த்து கொண்டு தங்களுடைய அடையாளத்தையும் அதிகாரத்தையும் பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்ட போது அதை பொறுத்து கொள்ளாத அன்றைக்கு சென்னை மாகாணத்தில் இருந்த பிற மொழியாளர்கள் எந்த வகையிலெல்லாம் தமிழர்களுடைய அடையாளங்களை மறைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள், எந்த வகையிலெல்லாம் தமிழர்களுடைய அதிகாரத்தை பறிப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டார்கள், எந்த நயவஞ்சக மாயையான வேலைகளிலெல்லாம் ஈடுபட்டார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்தால்தான் நமக்கு ஏற்பட்ட, தமிழர்களுக்கு ஏற்பட்ட அந்த பின்னடைவுகளை, தோல்விகளை, சரிவுகளை நாம் சரிப்படுத்தி கொண்டு மேலும் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு அது ஏதுவாக அமையும் என்ற அடிப்படையிலே தான் நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையிலே தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பார்க்கும்போது, நான் முன்பே பேசியது போல இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது ஏதோ இந்திக்காக ஏற்படுத்தப்பட்ட போராட்டம் அல்ல. தமிழர்கள் தங்களுடைய தாய்மொழியான தமிழை பாதுகாப்பதற்காக நடத்திய போராட்டம், அதன் வழியாக தமிழர்கள் தங்களுடைய அடையாளத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக ஏற்பட்ட போராட்டம். இது ஏன் இந்த அடையாளத்தை நிறுத்திக் கொள்வதற்கான அந்த நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டது என்ற ஒரு அறிவியல் பூர்வமான பார்வையை நாம் பேசினோம். பார்ப்பனர் இல்லாத இயக்கம் 1920களிலே சென்னை மாகாணத்திலே தோன்றி அன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழர்களுடைய முகங்களை, அடையாளங்களை மறைத்தது. அந்த தமிழர்களை எல்லாம் பார்ப்பனர் அல்லாதார் என்ற அந்த அடையாளத்துக்குள்ளே அவர்களை வைத்து தமிழர்களுக்கு உண்மையிலேயே கிடைக்க வேண்டிய அந்த அதிகாரத்தை பறித்து கொண்டு எப்படி தெலுங்கர்கள் எல்லாம் பார்ப்பனர் அல்லாத இயக்க மீதி கட்சியின் பெயராலே தமிழர்களை சுரண்டினார்கள், சூறையாடினார்கள், அடையாளத்தை பறித்தார்கள். அதே அதிகாரத்தை அவர்கள் தமிழர்களுடைய அதிகாரத்தை எந்த வகையிலெல்லாம் அவர்கள் எப்படியெல்லாம் தமிழர்களை ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக அவர்களுடைய சொந்த மண்ணிலேயே வைத்திருக்க முடியும் என்பதையெல்லாம் எடுத்து வைத்தார்கள் என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த பார்ப்பனர்லாதக்கு மீதி கட்சியினுடைய அந்த போக்கு தொடர்ந்து கொண்டிருந்த போது தங்களுடைய அடையாளத்தை நிறுத்தி நிலைநிறுத்த வேண்டும், மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழர்கள் இந்திய எதிர்ப்பு போரை, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய தமிழன் என்ற ஒரு அடையாளத்தை கொண்டு வந்தார்கள். அப்படி தமிழன் என்ற அடையாளத்தை அவர்கள் கொண்டு வந்தபோது அடுத்த கட்டமாக அவர்கள் நிலைநிறுத்தியது தான், அவர்கள் நாடியது தான் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற ஒரு அதிகாரத்தை நோக்கிய பயணம். அப்படி அவர்கள் அதிகாரத்தை நோக்கிய பயணத்தை மேற்கொண்ட போது தமிழ்நாடு தமிழருக்கே அல்ல, இது திராவிட நாடு, இது திராவிட நாடு திராவிடருக்கே என்று சொல்லி தமிழர்களை மீண்டும் தங்களுடைய அடையாளத்தை மறைக்கக்கூடிய செயல்பாடுகளிலே பிற மொழியாளர்கள் தமிழ்நாட்டில் இறங்கிய இந்த நிலையை நாம் தெரிந்து கொண்டால்தான், இந்த சரிவுக்கான காரணம் எப்படி ஏற்பட்டது என்று தெரிந்து கொண்டால்தான் நாம் மீண்டும் நம்மை நிலைநிறுத்தி கொண்டு ஒரு புதிய சிந்தனையோடு நாம் நம்மை மேலெடுத்து செல்ல முடியும் என்ற ஒரு அடிப்படையிலே தான் இந்த பார்வையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே தான் வரலாறு என்பது ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றது என்றாலும் கூட அந்த வரலாற்று படிப்பினை என்பது நமக்கு தொடர்ந்து நாம் மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது
நாம் செய்த தவறுகளை நாம் அடைந்த தோல்விகளை சரி செய்துகொள்ள வாய்ப்பாக அமையும். அந்த வகையில் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது தமிழர்கள் மீட்டெடுத்த அடையாளத்தை, தமிழர்கள் பெற்ற அந்த அதிகாரத்தை எப்படி அதே காலகட்டத்திலே இழப்பதற்கு காரணம் எதுவாக இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ளும்போது தான் நாம் நம்மை உயர்த்தி கொள்ள முடியும், தமிழர்களுடைய அடையாளத்தை மீட்டெடுக்க முடியும், தமிழர்களுடைய அதிகாரத்தை மீட்டெடுக்க முடியும் என்ற அடிப்படையிலே தான் இந்த முடிந்து போன ஒரு நிகழ்வாக இந்திய எதிர்ப்பு போர் இருந்தாலும் கூட நாம் மீண்டும் அதை பற்றிய ஒரு ஆய்வுப் பணிகளை தொடர்ந்து நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நம்முடைய பணியின் காரணமாக, நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த முயற்சியின் காரணமாக, அந்த ஆய்வின் காரணமாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பல்வேறு இயக்கத்தவர்களும் பல்வேறு வேறுபட்ட கொள்கையுடையவர்களும் இன்றைக்கு திராவிடம் எப்படி தமிழர்களை ஏமாற்றியது என்பதை பற்றி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி தமிழர்களெல்லாம் இன்றைக்கு மீண்டும் தங்களுடைய மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சியை கொண்டு வந்து திராவிடம் நம்மை வீழ்த்தியதை பற்றி பேசும்போது, திராவிடத்தை சொல்லி இந்த நாட்டில் அரசியல் நடத்துபவர்கள் திராவிடத்தை நிலைநிறுத்துவதற்கான பணியை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த மாயை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கான பணியை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் நாம் மீண்டும் இதை பற்றி மீண்டும் மீண்டும் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே தமிழர்களுடைய அடையாளங்களை மீட்டெடுத்தது, அதே போல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே தமிழ்நாடு தமிழருக்கு என்று கூறி நமது அதிகாரத்தை மீட்டெடுத்தது என்பதை பற்றி நாம் ஒரு கோணத்திலே பார்க்கிறோம். நம்மை போல இதற்கு முன்பு பல்வேறு தலைவர்கள், சிந்தனையாளர்கள், ஆய்வாளர்கள் பல்வேறு கோணத்திலே இதை பார்த்திருக்கிறார்கள். நம்முடைய பார்வையும் இதில் இணையும் போது ஒரு புதிய பார்வையை பெறுவதற்கான வாய்ப்பாக இருக்கும் என்ற அடிப்படையிலே அது நிச்சயமாக தமிழர்களுக்கு ஏதுவாக, அவர்களுடைய வளர்ச்சிக்கு உரிய ஒன்றாக இருக்கும் என்ற அடிப்படையிலே தான் இந்த பணியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஐயா, இப்போது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து நாவல சோமசுந்தர பாரதியும் கலந்து கொண்டார், மறைமலடிகள் தலைமையேற்றார், இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது பெரியாரும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார். ஆனாலும் கூட பெரியாரை மட்டும் வேறுபடுத்தி பார்ப்பதற்கு காரணம் என்ன? இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து தலைமையை வந்து நாவல சோமசுந்தர பாரதி, மறைமலடிகள் இருந்தார்கள் என்று சொல்வது போக, இன்றைக்கு அவர்கள் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எப்படி பார்த்தார்கள், அணுகினார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பார்வையை பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிறோம். எந்த அடிப்படை என்றால், அவர்கள் இந்தியை வந்து இந்தியை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக மட்டும் அவர்கள் அந்த போராட்டத்தை நடத்தவில்லை, தமிழை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த போராட்டத்தை அவர்கள் நடத்தினார்கள். ஏனென்றால் தமிழால் எல்லாம் முடியும், எல்லா விதமான அறிவியல் சிந்தனைகளையும் எல்லா விதமான பொருளாதார கலை தொடர்பான எல்லா சிந்தனைகளையும் தமிழால் செய்ய முடியும் என்று வலுவாக நம்பியவர்கள் மறைமலையடிகளும் நாவலர் சோமசுந்தர பாரதியாரும். இன்னும் அதே போல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அத்தனை தமிழர்களுடைய கருத்தாக இருந்தது, தமிழ் மிகப்பெரிய ஒரு தொன்மையான மொழி, ஒரு அறிவியல் மொழி, அது மட்டுமல்ல உளவியல், வரலாற்றியல், பொருளாதார இயல், இப்படி எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும், உலக ஞானத்திற்கு அறிவிற்கு தேவையான எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையை பற்றிய கருத்துக்களை தெளிவாக எடுத்து வைக்கக்கூடிய வல்லாண்மையை கொண்டது தமிழ்மொழி என்று அவர்கள் சொன்னார்கள். தமிழர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்து கொண்ட தமிழர்கள் நாவலர் சோமசுந்தர பாரதியார் முதற்கொண்டு அத்துணை தமிழர்களும் சொன்னார்கள். ஆனால் மாறாக ஈவேராவினுடைய போக்கு என்பது, பார்வை என்பது அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே மிகவும் வேறுபட்ட ஒன்றாக இருந்தது. எந்த அடிப்படையில் என்றால், தமிழே ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார். தமிழ் ஒரு நியூசஸ் என்று கூட சொன்னார் அவர். இன்னும் சொல்ல போனால் தமிழால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொன்னார். தமிழ் ஒரு தொன்மையான மொழி அல்ல, அதற்கு சரித்திரம் கிடையாது, அது ஒரு அறிவியல் பூர்வமான மொழி அல்ல. அப்படி மட்டும் இது மட்டுமல்ல, தமிழர்களெல்லாம் சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளிலும் உங்களுடைய குழந்தைகளை படிக்கக்கூடிய பள்ளிகளில் அவர்களுடைய ஒரு மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வந்தார்கள். ஆனால் மாறாக ஈவேராவை எடுத்துக்கொண்டால், அவர் எல்லா தமிழர்களும் தமிழை மறந்துவிட வேண்டும், ஆங்கிலத்தையே அவர்கள் படிக்க வேண்டும், ஆங்கிலத்திலேயே பேச வேண்டும், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழர்களுக்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட பிற மொழியாளரான ஈவேராவிற்கும் உள்ள மிகுந்த வேறுபாடு, தமிழால் முடியும் என்று சொன்னவர்கள் தமிழர்கள், தமிழால் முடியாது என்று சொன்னவர்
ஈவேரா. இது மிகப்பெரிய ஒரு வேறுபாடு. இந்த வேறுபாட்டை அவருடைய நூலிலேயே அவருடைய கருத்தாக வெளியிட்டிருக்கிறார்கள். மொழித்தொல்லை என்ற நூலிலே அவருடைய கருத்தாக வெளியிட்டிருக்கிறார்கள். ஒன்று இரண்டை மட்டும் நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். தமிழ் பைத்தியத்தை விட்டொழுங்கள் என்ற ஒரு கட்டுரையிலே அவர் சொல்லியிருக்கிறார், எனது இந்தி எதிர்ப்பு என்பது இந்தி கூடாது என்பதற்கோ தமிழ் வேண்டும் என்பதற்காகவோ அல்ல என்பதை தோழர்கள் உணர வேண்டும். மற்ற எதற்கென்றால், ஆங்கிலமே பொதுமொழியாக அரசாங்க மொழியாக தமிழ்நாட்டு மொழியாக தமிழின் வீட்டு மொழியாக வேண்டும் என்பதற்காகவே ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் என்ன சொன்னாங்க, தமிழை வந்து அரசாங்க மொழியாக கல்வி மொழியாக வீட்டு மொழியாக இப்படி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று தமிழர்கள் தங்களுடைய அடையாளத்தை நிலைநிறுத்துவதற்காக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது தமிழை வந்து முன்னிலைப்படுத்தி அவர்கள் சொன்னார்கள். முற்றிலும் வேறுபட்ட ஒரு எதிர்நிலையில் ஈவேரா இந்த தன்னுடைய கருத்துக்களை வைத்திருக்கிறார். அது ஏதோ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டது என்பது தமிழை காப்பதற்காக அல்ல, அல்லது தமிழர்களுடைய அடையாளங்களை நிலைநிறுத்துவதற்காக அல்ல. அவர் கலந்து கொண்டது அந்த நேரத்தில் அரசியல் செய்ய வேண்டும், இந்த அரசியல் செய்வதற்கு தமிழர்கள் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது ஒரு ஏதுவாக அமையும், மிகப்பெரிய அளவிலே தமிழ்நாடு எங்கும் இந்த கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, இதை நாம் பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்யலாமா என்ற அடிப்படையிலே தான் ஈவேரா அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டாரே தவிர, தமிழர்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்களே அவர்கள் நினைத்தது போல தமிழை காப்பாற்ற வேண்டும், தமிழினுடைய தொன்மையை காப்பாற்ற வேண்டும், கல் தோன்றா முன் தோன்றா மூத்த குடியாக இருக்கக்கூடிய நாம் ஒரு மரியாதைக்குரிய அதிகாரம் பெற்ற குடியாக இருக்க வேண்டும் என்று தமிழர்கள் எண்ணி அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்களே, அவர்களுடைய அந்த கருத்திற்கும் ஈவேராவினுடைய கருத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு இதுதான். எனவே தான் சொல்கிறேன், தமிழர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது தமிழனை அடையாளப்படுத்தினார்கள், ஆனால் அதற்கு நேர் எதிராக ஈவேரா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது தமிழனுடைய அடையாளத்தை சிதைப்பதற்கான முயற்சிகளிலே அவர் ஈடுபட்டார் என்று நாம் கூற வேண்டிய அந்த கட்டாயத்தில் அந்த பார்வையை பார்க்கும்போது நாம் தெரிய வரக்கூடிய உண்மையாகும்.